உலக பொதுமறை பகுதியோடு இணைந்துவிட்டு வந்திருக்கின்றோம். அடுத்ததாக அடுத்த பகுதிக்குள்ளே நுழைந்து கொள்வதற்கு முன்பதாக இன்று நாங்கள் பேசவிருக்கின்ற விடயத்தை பற்றி சற்று உங்களோட சுவாரஸ்யமாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அதாவது ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ், இப்போ நாங்கள் எங்களுடைய அறிவை வந்து நாங்கள் விருத்தி செய்வதற்கு எவ்வகையிலே நாங்கள் முயற்சி செய்கின்றோம், எந்தெந்த விடயங்களிலே நாங்கள் ஆர்வம் காட்டுகிறோம் என்கின்ற விடயங்களை வந்து நாங்கள் அநேகமானவர்கள் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் உண்மையில் எழுத்தாளர்கள் பலரை பார்க்கின்ற பொழுது அல்ல சமூகத்தில் முக்கியமான பொறுப்புகளோடு பயணிப்பவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையிலே இந்த வாசிப்பு துறையோடு மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாகவும் அல்லது அனுபவம் உள்ளவர்களாகவும் காணப்படுவார்கள். என்னென்று சொன்னால் இந்த வாசிப்பு என்பது வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் பட்டை தீட்டுகிறது. உண்மையில் தெரியாத பல விடயங்களை வந்து அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பலருடைய வாழ்க்கை முறைகளை வந்து அறிந்து கொள்வதற்கு, பல கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதற்கு, பலருடைய வரலாறுகளை வந்து நாங்கள் மீண்டும் புரட்டி பார்ப்பதற்கு இந்த புத்தகங்களும் வாசிப்புகளும் ஏதோ ஒரு வகையிலே துணை செய்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் ஒரு துறையிலே எங்களை ஈடுபடுத்த விரும்புகிறோம் அல்லது அதிலே நாங்கள் பயணித்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் எங்களுடைய மனதிலே உருவாகும். ஆனால் நாங்கள் அதற்காக எந்த விதமான தேடல்களையும் மேற்கொள்வது கிடையாது. தேடல் தேடல் என்பது மிக முக்கியமான விடயம். தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேடல் தான் எங்களுடைய அதனுடைய விளைவு திருப்தியாய் அமைந்தால் எங்களுடைய நோக்கம் பூர்த்தியாகும். ஆகவே நாங்கள் எந்த துறையிலே வளர்ச்சி அடைய விரும்புகிறோமோ அந்த துறை சார்ந்த தேடல்கள் நமக்கு மிக மிக அவசியம். இன்று தேடல் என்றவுடன் நாங்கள் சிந்திப்பது வெறுமனே வலைத்தளங்களுக்கூடாக நாங்கள் தேடி அதற்கான விடயங்களை பெற்றுக்கொள்வது என்பது வந்து ஒரு வகை. அது பலரும் அறிந்த விடயம், அது சரி இல்லை என்று இல்லை. ஆனால் அதற்கு அப்பால் இன்னும் பல ஆவணங்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவை எழுத்து வடிவங்களிலே இருக்கின்ற பல நூல்களில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆகவே வாசிப்பு என்பது வந்து எங்களுடைய தேடலுக்கு மிகவும் திருப்தியான விடயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள ஒரு பகுதியாக இருக்கும். இந்த வாசிப்பு என்பதை விட நாங்கள் தேசாந்திரியாய் சில விடயங்களை சென்று பார்ப்பது வந்து இன்னும் பல அனுபவங்களை உருவாக்கும். கூறுவார்கள், சில நேரங்களிலே மாதம் ஒரு முறையாவது ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அழகிய ஒரு பகுதிக்கு சுற்றுலாவாக குடும்பத்தோடு சென்று வருவது மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் அந்த சுற்றுலா பயணமாக மாறுகின்ற பொழுது தனித்து ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் எந்த விதமான கவன கலைப்பான்களையும் வைத்துக் கொள்ளாமல், உதாரணமாக எங்களுக்கு கேட்பதற்கான பூஃபர் செட் அல்லது ஏதாவது ஒரு ஆடியோ சிஸ்டம், இதைவிட என் கைத்தொலைபேசி கொடுப்பான். ஆனால் இப்படி தேசாந்திரியாக ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு கைத்தொலைபேசி மிக மிக அவசியம். ஆனால் தேவையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு தேவையற்ற விதங்களிலே அவைகளை உபயோகப்படுத்தாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி தேசாந்திரியாக நாங்கள் பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது பல்வேறு பகுதிகளை வந்து நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது அந்த இடங்களிலே தங்கி செல்கின்ற பொழுது ஏராளமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு சமூக மக்களிடையே எங்களை விட வசதி குறைந்த அல்லது அனுபவத்திலே குறைந்த கல்வியிலே குறைந்த ஏராளமானவர்கள் எங்களை சுற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அந்தந்த வளர்ச்சி அடையாத பல பிரதேசங்கள், கிராமப்புறங்கள் இருக்கிறது. இன்றும் அந்தந்த பகுதிக்கெல்லாம் சென்று அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் பல விடயங்களில் எங்களை விட அவர்கள் அதி புத்திசாலித்தாலியாகவும் எங்களை விட பலசாலியாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் பல இடங்களிலே அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அனுபவம் எங்களுடைய அறிவை ஏதோ ஒரு விதத்திலே வளர்த்து கொள்ளும். ஆகவே வாசிப்பு, இப்படி நாங்கள் பயணம் செய்கின்ற அனுபவம், கேட்டல், இப்படி நிறைய நிறைய விடயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்காகவும் அறிவு வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, பார்க்கலாம். இந்த விடயத்தோடு தான் நாங்கள் அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதியோடு தான் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். வாருங்கள். டான் தமிழுடைய புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பால் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேங் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில்
இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே நமக்கு அந்த உயர்வு தாழ்வு என்பது ஆலயங்களிலே இருக்கக்கூடாது. அவர் உயர்ந்தவர், அவர் படித்தவர், அவர் பணக்காரன், அவர் வசதியுள்ளவர், இவர் நல்ல பதவியிலே இருக்கிறார், இவர் ஏழை என்கின்ற பாகுபாடுகள் ஆலய வழிபாட்டிலே இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஆலயத்திலே இறைவனை வந்து வணங்கி வழிபட வருகின்ற அனைவரும் அடியவர்களாக இந்த ஆலய வழிபாட்டிலே நாம் இவ்வாறு இந்த பாகுபாடுகள் காட்டக்கூடாது. ஆலயத்திலே வருகின்ற எல்லோருமே இறைவனை வணங்கி அருளைப்பெற வருகின்ற அடியவர்கள். அங்கிங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக இருக்கின்ற இறைவனுக்கு எந்த விதமான பாகுபாடுகளும் கிடையாது. இந்த உயர்வு தாழ்வுகள் இறைவன் பார்ப்பதில்லை. அதனாலே தான் இந்த ஞான சம்பந்தருக்கு தன்னுடைய தந்தையை காணாது குளத்திலே குளிக்கச் செல்லுகின்ற பொழுது அவர் மூக்கை பிடித்து கொண்டு உள்ளே இறங்கி நீராடுகின்ற பொழுது தந்தையை காணவில்லையே என்று அலறிய பொழுது இறைவன் இறைவியோடு இறங்கி வந்து ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தம் ஏற்படுத்தி அவர் தோருடைய செவியன் என்கின்ற அந்த தேவாரத்தை அந்த 3 வயது குழந்தை பாடியது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது அந்தன குழந்தை, அதனாலே அது உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த குழந்தை, அதனாலே இறைவன் வந்து பால் கொடுத்தார் என்று யாரும் தவறாக நாம் எண்ணக்கூடாது. இறைவனுக்கு உயர்வு தாழ்வு கிடையாது. அந்த அந்தன குழந்தைக்கும் இறைவன் பால் கொடுத்தான். அதே சமயத்திலே இந்த எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட மிகவும் அருவறுக்கத்தக்கதாகிய மிருகங்களிலே மிகவும் அருவறுப்பு கொண்டதாகிய பன்றி, அந்த தாய்ப்பன்றியை வேடனொருவன் அம்பெய்து கொள்ளுகின்றான். அந்த பன்றி குட்டிகள் பாலுக்காக தாயை காணாது அலறுகின்ற பொழுது இறைவன் இறங்கி வந்து தாய்ப்பன்றியாக வந்திருந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தான் என்பதனையும் நாம் திருவிளையாளர் புராணத்திலே பார்க்கிறோம். எனவே இறைவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. ஆனால் நாம் நமக்கு புரியாமலே நம்முடைய உடம்பிலேயே பாகுபாடு வைத்திருக்கிறோம், நமக்கே தெரியாது. பொதுவாக வலதுகை இடதுகை என்கின்ற பொழுது நாம் இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் இடையே பெரிய பாகுபாடு நமக்கு புரியாமலே நாம் செய்து கொண்டிருப்போம். வலதுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நாம் இடதுகைக்கு கொடுக்கறதில்லை. பெரியவர்கள் சொல்லுவார்கள், வலது கையாலே கொடுக்க வேண்டும், வலது கையாலே எழுத வேண்டும், வலது கையாலே சாப்பிட வேண்டும். யாராவது சிறு பிள்ளைகள் இடது கையை நீட்டினால் இடது கையை நீட்டக்கூடாது, வலது கையை நீட்டு என்று சொல்லுவோம். நாமே நம்முடைய உடம்பிலேயே இந்த வலது கை இடது கைக்குள்ளேயே பாகுபாடு வித்தியாசங்கள் வச்சிருக்கிறோம், குறைத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இறைவன் சன்னிதானத்திலே சென்று இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது அங்கே உயர்வு தாழ்வு இல்லாதவன் இறைவன் என்பதனை குறிக்கின்ற வகையிலே தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வலது கையும் அந்த ஒதுக்கி வைக்கின்ற இடது கை இந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற வலது கையோடு சேருகின்ற பொழுது தான் இறை வணக்கம் வருகின்றது. எனவே இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு அற்றவன் இறைவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் என்று மணிவாசகர் சொல்லுவார். இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அதனாலே தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வலது கையும் ஒதுக்கி வைக்கின்ற இடது கையும் இரண்டும் சேர்ந்தால்தான் அந்த இறைவன் சன்னிதானத்திலே இரண்டும் சேருகின்ற பொழுதுதான் இறை வணக்கம் என்று வருகிறது. அந்த வகையிலே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நாம் இறை பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். எல்லோரும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாளர். டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பரிசேயர்களுடைய நடத்தையை குறித்து பேசுகின்ற பொழுது பரிசேயர்களுடைய வெளிவேட புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கின்ற முன்மாதிரியாக இருக்கின்ற, அந்த சட்டங்களை கடைப்பிடிப்பதிலே அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த பரிசேயர்களுடைய புளிப்புமா என்றால், வெளிவேட புளிப்புமா என்றால், எவ்வாறு ஒரு மாவை பிசைந்து புளிப்பு மாவாக மாவோடு இணைக்கின்ற பொழுது அது பதப்படுத்தப்பட்டு நல்லதொரு உணவை ஆயத்தம் செய்வதற்கும் சமைப்பதற்கும், மற்றும் அதற்கான ஒரு வடிவத்தை பொங்கி அந்த மாவை ஒரு வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு அதை உருவாக்குவது போல, இந்த புளிப்புமா போன்ற மற்றவர்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே செல்வாக்கு வகுக்கின்றது, பார்த்து ஒழுகுகின்றதும், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கண்டு முன்மாதிரியாக பார்த்து இளையவர்கள், வருங்கால சந்ததியினர்கள் அவர்களுடைய இந்த முன்மாதிரியினாலே கவரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்லுகின்றது வழக்கம். எங்களுடைய வாழ்வில் பலர் இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் எங்களிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியானதை செய்கின்ற பொழுது, நீதியோடு வாழ்கின்ற பொழுது, உண்மையை பேசுகின்ற பொழுது, நல்லவர்களாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு எங்களை கவருகின்றது. அதனால்தான் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய வாழ்வும் மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் அவர் சொல்லுவதை அவர் செய்தார், அவர் செய்ததை எடுத்து சொன்னார். ஆனால் இந்த பரிசேயர்கள் காலப்போக்கிலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடித்து நல்ல மனிதர்களாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகமூடி தடித்தவர்களாக, அல்லது வெளிவேடக்காரர்களாக, வெளியிலே நாங்கள் சில வேளைகளிலே அழகுபடுத்தி சிலவற்றை நாங்கள் அது புதுசு மாதிரி அல்லது தரமுள்ளதாக நாங்கள் காட்டலாம். ஆனால் உண்மையான அதனுடைய நிலைப்பாடு முரணானதாக இருக்கலாம். அதனால் பரிசேயர்களுடைய இந்த வெளிவேட புளிப்புமா மற்றவர்கள் அதை பார்த்து அது உண்மை என்று சொல்லி போலியை கண்டு அவர்கள் காலப்போக்கிலே ஏமாந்து போகக்கூடாது. இதைத்தான் இயேசு வலியுறுத்தி மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று. இவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே வழிகாட்டிகளாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை செய்து அவர்களை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையை அவர்கள் சொல்லிக் கொடுக்க மறுக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பரிசேயருடைய அந்த பரிசேயத்தனம் என்பது இயேசு கண்டிக்கின்ற அந்த விடயம் என்னவென்றால், உண்மைக்கு புறம்பாக, அதாவது ஒரு போலி பொருளை நாங்கள் ஒரு தரமுள்ளதாக நாங்கள் அதை விற்றால், அதனுடைய பெறுமதி குறைவாக இருந்தாலும் நாங்கள் அதை காட்சியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு வேடம் வெளி பூச்சை கொடுத்து புதுசாக நாங்கள் அது தரமுள்ளதாக கொடுத்து ஏமாற்றுவது போல, எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றதாக இருக்கக்கூடாது. அதனால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் செய்பவை எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகவும் உண்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும். இதை இயேசு மிகவே வலியுறுத்தி சொன்னார். ஏனென்றால் இந்த பரிசேயர்களுடைய வாழ்வினால் இயேசு கவலைப்பட்டார், கோபப்பட்டார். அநீதியை செய்கின்றார்கள், தவறான வழியிலே மக்களை வழிநடத்துகின்றார்கள், அவர்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே தவறான செல்வாக்கு வகுக்கின்றார்கள்.
இவ்வாறு நாங்கள் எந்த சூழலிலே இருந்தாலும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர்கள் எங்களிலே தங்கி வாழுகின்றவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே அவர்கள் பார்க்கின்றார்களோ பார்க்கவில்லையோ நாங்கள் சரியானவற்றை செய்தால் அவர்கள் பார்த்தும் நாங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கின்ற நேரத்திலும் அவர்கள் எங்களை பார்த்து இந்த எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருக்கும். சரி பிழை எது என்று அவர்கள் தேர்வு செய்வதற்கு நாங்கள் பேசுகின்ற வார்த்தை எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய உண்மைத்தனம். உண்மையாகவே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கின்ற முயற்சிகள் இவைகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுகின்ற, அவர்கள் மீது செல்வாக்கு வகுக்கின்ற விடயங்களாக இருக்கும். இத்தகைய நல்ல வாழ்வுக்காக, முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை இறைவனிடம் இந்த நாளிலே கேட்போமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுப்பு எடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது முதல் வாலிபர்களாகினாலோ, அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லிமத்தகூலூன மாலா தஃபாலூன், மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகளெல்லாம் நாம் செய்கின்ற நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதன் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைபிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகை பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள், நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டு விடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால்
மதுப்பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும், அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும், அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம் தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்து கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர தஹ்வானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.